எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் பதினான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு நான்கு கரண்ட் அஃபேர் கேள்விகளை வந்து நம்ம ரிவிஷன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடிந்த வரைக்கும் இந்த நான்கு கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் இதற்கான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பால்ஸ்வராஜ் ஆன்லைன் போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது இரண்டாவது நிதி ஆயோக்கின் நிலையான அபிவிருத்தி குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்றாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நான்காவது உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டெலகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக டெய்லி வந்து ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி உலக இரத்த தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது வேர்ல்டு ப்ளட் டோனர் டே எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வருடத்திற்கான தீம் என்னென்னா கிவ் பிளட் அண்ட் கீப் த வேர்ல்டு என்பதா இந்த வருடத்திற்கான தீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்த தினத்தை எந்த நாடு நடத்த வைக்கிறதுனா இத்தாலி நாடு இந்த தினத்தை வந்து ஒரு தினமாக அறிவித்த அமைப்பு எதுனா டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இது ஒரு தினமாக அறிவிச்சிருக்காங்க இந்த தினம் வந்து முதன் முதல்ல எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல தான் இந்த தினம் வந்து முதன் முதல்ல கொண்டாடப்பட்டது இந்த தினம் லான்ஸ்டீனரின் பிறந்த நாளின் நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதில் லே லான்ஸ்டீனர் என்பவர் யார்னா இவர் வந்து ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் இவருக்கு வந்து இந்த ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு நோபல் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இரத்தத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்போட பெயர் என்னன்னா ஹிமோட்டாலஜி இரத்தம் முறைதலுக்கு காரணமான ஒரு வைட்டமின் என்னென்னா விட்டமின் கே அடுத்ததாக ரெட் பிளட் செல்ஸோட வாழ்நாள் எவ்வளோன்னா நூற்றி இருபது நாட்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் அடுத்து இரண்டாவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் குழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு எந்த நகரத்திற்கு ஒப்புதல் வழங்கி உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரிஸ்பெயின் நகரத்திற்கு தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த நகரம் எந்த நாட்டில் இருக்குன்னா ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்குது அடுத்ததாக வரவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகள் வந்து எங்கெங்கே நடக்க இருக்குது அதை தான் பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி வந்து ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய டோக்கியோ நகரத்தில் நடைபெறவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் நடைபெறவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி வந்து யூஎஸ்எல்ல இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிஸ்பெயின் நகரத்திலையும் நடைபெறவிருக்கிறது மூன்றாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் தொழிலாளர்களின் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி குவைத் நாட்டுடன் கையெழுத்திட்ருக்காங்க நான்காவது கேள்வி இந்தியா கிராண்ட் பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த நகரத்தில் நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டியாலா நகரத்தில் நடை நடத்தவிருக்கிறது பட்டியால் நகரம் எங்கே இருக்கு அப்படின்னா பஞ்சாபில் இருக்கு இது அறிவித்த அமைப்பு இதனால் ஏஎஃப்ஐ அதாவது இந்திய தடகள கூட்டமைப்பு தான் அறிவிச்சிருக்காங்க இந்த ஏஎஃப்ஐ வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது இந்த கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்படும் இந்த போட்டியில் வந்து என்னென்ன போட்டிகள் என்னென்ன விளையாட்டு போட்டிகள் வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் அப்புறம் ரிலே நீளம் தாண்டுதல் ஷார்ட் புட் இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்க ஐந்தாவது கேள்வி கோவிட் பத்தொன்பதின் மூன்றாவது அலைக்கு முன்னால் பாதிக்கக்கூடிய குழந்தைகளை அடையாளம் காண ஆய்வை நடத்திய நகரம் இது ஆன்சர் ஆப்ஷன் பி அகமதாபாத் நகரம் தான் கோவிட் மூன்றாவது அலை வருவதற்கு முன்னரே குழந்தைகளுக்கு வந்து பாதிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வின்படி ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து தனித்தனி பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க இந்த பட்டியலில் வந்து கோவிட் நைன்டீனால் பாதிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சிவப்பு பட்டியலையும் மற்ற குழந்தைகள் வந்து மஞ்சள் மற்றும் சிவ பச்சை பட்டியலை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க ஆறாவது கேள்வி கிரிக்கூ என்ற பெயரில் அதாவது சிஐஆர்ஐ சி என்ற பெயரில் கிரிக்கெட் பயிற்சிக்காக கற்றல் போற்றலை அறிமுகப்படுத்திய கிரிக்கெட் வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வீரேந்திர சேவாக் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த போற்றல் எதற்கு அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட்டை கற்பிப்பதற்கான ஒரு தளம் தான் இது ஏழாவது கேள்வி மை சேஃப் புனே என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் இது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா மாநிலம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த தளம் வந்து எதற்காக இந்த செயலியை வந்து எதற்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ரோந்து பணிக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதலமைச்சரான உத்தவ் தாக்கரே ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவுடைய முதல் விவசாய ஏற்றுமதி வசதி மையம் வந்து புனேவில் அமைக்கப்பட்டது இதுதான் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இது சமீபத்தில் நியூஸ் நம்ம பார்த்தோம் மே மாதம் எட்டாவது கேள்வி நமஸ்தே யோகா எனும் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தியுள்ள அமைச்சகம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயுஷ் அமைச்சகம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சர்வதேச யோகா தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி எந்த மத்திய அமைச்சர் மத்திய தடகள காய மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த அறிவித்துள்ளார் அதாவது சென்ட்ரல் அத்லட்ஸ் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் ஸ்டார்ட் ஆம் சிஏஏ சிஏ ஐஎம்எஸ் அப்படின்னு சரியா கிரேன் ரிஜிஜு என்பவர் மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த அமைப்பு எதற்காக நிறுவப்பட்டது அப்படின்னா விளையாட்டில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு வந்து ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக அவங்களுக்கு வீட்டுக்கு அருகிலேயே அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதற்கு அருகிலேயே இந்த சிகிச்சையை பெறுவதற்காக இந்த அமைப்பு வந்து நிறுவப்பட்டது பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரெஞ்சு ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பார்போரா க்ரெஜிகோவா என்பவர் தான் வென்றிருக்காங்க இவங்க வந்து ஒற்றையர் பிரிவு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிற்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு ரெண்டு பிரிவிலையுமே வந்து பதக்கத்தை பெற்றிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பிரிவிலையுமே பதக்கத்தை வென்ற அதாவது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டியில் ரெண்டு பிரிவிலையுமே பதக்கத்தை வென்ற இதற்கு முன்னாடி பெற்ற பெண்மணி யார்னா மேரி பியர்ஸ் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பெற்றாங்க அதற்கப்புறம் இந்த பார்போரா என்பவர் தான் இந்த இரண்டு பதக்கங்களையும் வென்றிருக்காங்க அதர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் தி டே மற்ற கேள்விகள் காடழிப்பை எதிர்த்து கானாவில் ஒரே நாளில் எத்தனை மரக்கன்றுகள் நடப்பட்டன மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டிருக்கும் கானா அப்படிங்கிறது மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட தான் கானா இலங்கையின் எந்த நகரத்தில் சீன இலங்கை நட்பு மருத்துவமனை திறக்கப்பட்டது ஆன்சர் இலங்கையில் இருக்கக்கூடிய போலானார்வா என்ற நகரத்தில்தான் திறக்கப்பட்டது இந்த மருத்துவமனைக்காக சீனா வந்து அறுபது மில்லியன் டாலர் வழங்கியுள்ளது இந்த மருத்துவமனை வந்து சிறுநீரக நோய்க்கான சிகிச்சைக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நிபுணத்துவம் பெற்றது அதுக்காகவே தனித்தன்மை வாய்ந்ததாக இந்த மருத்துவமனை இருக்கு அடுத்ததாக காலநிலை நடவடிக்கைக்கான சர்வதேச ஆலோசனை குழுவில் சமீபத்தில் எந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் நியமிக்கப்பட்டார் ஆன்சர் சுனிதா நாராயணன் என்பவர்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கு பார்த்த நான்கு கேள்விகளுக்கான ஆன்சர் பார்க்கலாம் முதல் கேள்வி கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பால்ஸ்வராஜ் ஆன்லைன் போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு இது ஆன்சர் என்சிபிசிஆர் அமைப்பது அறிமுகப்பட்டு இருக்காங்க இரண்டாவது நிதி ஆயோக்கின் நிலையான அபிவிருத்தி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கேரளா வந்து முதலிடம் மூன்றாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அருண் குமார் மிஸ்ரா என்பவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்ததாக நான்காவது கேள்வி உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் இது ஆன்சர் பஞ்சாப் மாநிலம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எதுக்குன்னா இலவசமாக சானிடரி நாப்கின்ஸ் வந்து வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த உதான் திட்டம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்